அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கற்றாழையில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, கற்றாழை பயன்படுத்துறதுனால என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கற்றாழை உடல் அழகுக்கு மட்டும் இல்லாமல் வற்றாத ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது கற்றாழை. கற்றாழையில் கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய அலோவேரா அப்படின்ற தாவரியல் பெயரை கொண்டது தான் இந்த கற்றாழை. கற்றாழையில் பல வகைகள் இருக்குது. சோற்று கற்றாழை, சிறு கற்றாழை, பெரும் கற்றாழை, கருங்கற்றாழை, அந்த மாதிரி பல வகைகள் உண்டு கற்றாழையில். பல வகைகள் இருக்கிறது மட்டும் கிடையாது, கற்றாழையில் பல நிறங்கள் இருக்குது. என்னெல்லாம் நிறங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். தளிர் பச்சை, இளம் பச்சை, கரும் பச்சை, இந்த மாதிரி பல நிறங்கள் இருக்குது இந்த கற்றாழையில். ஆனால் நம்ம பயன்படுத்துறது முதிர்ந்த கற்றாழை தான் நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தணும். கற்றாழையில் இயற்கை சத்துக்களான விட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் இருக்கிறதுனால இதை வந்து உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கற்றாழை ரொம்பவே உதவியாக இருக்குது. இப்போது கற்றாழையில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். சோற்று கற்றாழை இலையில் இருக்கிற ஜெல்லில் இருந்து கிடைக்கிற சத்துக்கள் தான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கால்சியம், குளோரின், சோடியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், விட்டமின் ஏ, பி ஒன், பி டூ, பாலிசாக்ரைடுகள், யூரிக் ஆசிட், இது எல்லாமே கற்றாழையில் கிடைக்குது. இப்போ கற்றாழையில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ கற்றாழையில் என்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஐந்து வகையான பயன்கள் கற்றாழையில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, கண் எரிச்சலை போக்கக்கூடிய தன்மை இந்த கற்றாழைக்கு உண்டு. வெயில் காலங்களில் சிலர்களுக்கு வந்து கண்கள் வந்து சிவந்துடும், எரிச்சலாக இருக்கும் கண். எதுவுமே நம்மளால் வந்து அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். கண் எரியறத கண்கள் வந்து சிவந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் கற்றாழையில் ஒரு துண்டு எடுத்துட்டு அதோடய உள் பகுதி, அதை ஆஃபாக கட் பண்ணால் அதோடய உள் பகுதி ஜெல் மாதிரி நமக்கு தெரியும். இந்த ஜெல் உள்ளே இருக்கிற அந்த பகுதி, ஜெல் பகுதி ரெண்டாக பிளந்து கண்களை மூடிட்டு அந்த கண்ணுக்கு மேலே அந்த கற்றாழை துண்டை வச்சுக்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா நம்மளுடைய கண்களில் எரிச்சல் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கண்கள் வந்து சிகப்பாக இருக்கிறதும் இருக்காது, சிகப்புத்தன்மையே மாறிடும், கண்களில் வந்து எரிச்சல் இருக்காது. அதே மாதிரி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம செஞ்சோன்னா நம்மளுடைய கண்கள் எரிச்சல், அதுக்கப்புறம் கண்கள் சிவப்பு நிறம் மாறி இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கமும் நமக்கு வரும். ரெண்டாவது நன்மை கற்றாழை சாப்பிட்றதுனால என்னன்னு பார்த்துடலாம். பாதை எரிச்சல் நீங்க கற்றாழை. சிலருக்கு நைட்டில் தூங்கி எழுந்த உடனே காலையில் குதிகால் வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, குதிகால் ரொம்ப வலியாக இருக்கும், பாதத்தை தரையில் வைக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தீயில் காலை வச்சுட்டா எப்படி ஒரு எரியும், அந்த மாதிரி ஒரு எரிச்சல் வந்து அந்த பாதத்தில் இருக்கும். இந்த எரிச்சலை போக்கணும் அப்படின்னா நைட்டில் தூங்கிறதுக்கு முன்னாடி கற்றாழை சார் இருக்குல்ல, இந்த ஜூஸு, இதை வந்து பாதத்தில் நல்ல தடவி விட்டுடணும். தூங்குறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல பாதத்தில் தடவி விட்டுறணும். அந்த மாதிரி தடவி விடும் பொழுது அந்த பாத எரிச்சலானது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாதத்தில் வெடிப்பு இருக்கும் சிலருக்கு பார்க்கும் பொழுது, குதிகால் வெடிப்பு, அந்த வெடிப்பு கூட போயிடும் இந்த கற்றாழை ஜெல் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால. கற்றாழை யூஸ் பண்ணுறதுனால மூன்றாவது கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கற்றாழை சாறை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இருமல், சளி மற்றும் குடல் புண் இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த கற்றாழை சாறை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும் பொழுது அந்த தீக்காயம், அரிப்பு, சொறி, சிரங்கு இதெல்லாமே வந்து கற்றாழை யூஸ் பண்ணும் பொழுது போயிடும். நான்காவது பயன் கற்றாழை யூஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சரும பாதுகாப்பு, உடலுக்கு ஊட்டத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம கற்றாழை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட சருமமும் பளபளப்பாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, விட்டமின் இ சத்து மற்றும் சருமத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய உயிர் சத்து விட்டமின் சி ரெண்டுமே இந்த கற்றாழையில் இருக்கிறதுனால
நம்மளுடைய சருமத்துக்கு பளபளப்பு கொடுக்குது இந்த கற்றாழை யூஸ் பண்ணும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் பருக்கள் இருக்கிறத அவாய்ட் பண்ணுது இந்த நம்ம கற்றாழை யூஸ் பண்ணும் பொழுது. மென்மையான மற்றும் ஆரோக்கியமான ஒரு தோற்றத்தை உடைய ஒரு சருமத்தை நமக்கு இந்த கற்றாழை யூஸ் பண்ணும் பொழுது கிடைக்குது. ஐந்தாவது நன்மை, கற்றாழை யூஸ் பண்ணுறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கற்றாழையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க உதவுது இந்த கற்றாழை. கற்றாழையில் இருக்கிற புரோட்டீன் அதிக ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்குது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கற்றாழை வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம். கற்றாழை ஜூஸ் வந்து நிறைய ரோட் சைடில் கூட கடைகளில் விற்பாங்க. அதே மாதிரி நம்ம கற்றாழை ஜூஸ் நம்ம வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி கற்றாழை ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா. அதே மாதிரி முகம் பளபளப்பாக இருக்கணும்னா கற்றாழை ஜெல் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாத எரிச்சல் நீக்கணும் அப்படின்னா கற்றாழை ஜெல்லு வந்து பாதத்தில் தடவினா சீக்கிரமாக அது சரியாயிடும். அதே மாதிரி தூக்கம் வராமல் இருந்தால் கூட இந்த கற்றாழை ஜெல்லில் கண்களில் வச்சுக்கிட்டோன்னா தூக்கம் நல்லா வரும். அதே மாதிரி முகம் அழகாக இருக்கிறதுக்கு இந்த கற்றாழை உதவுது. நன்றி.